தமிழ் மொழியின் மீது ஹிந்தி உட்பட எந்த மொழியையும் திணிக்க முடியாது என தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார். 7 நாள் சுற்றுப்பயணமாக தமிழகம் வந்துள்ள பனாரஸ் ஹிந்து பல்கலைக்கழக மாணவ மாணவியருடனும் பேராசிரியருடனும் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி கலந்துரையாடினார். சென்னை கிண்டியில் உள்ள ராஜ்பவனில் தமிழ்நாடு தர்ஷன் எனும் தலைப்பில் நடைபெற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர், ஹிந்தி மொழியை விட தமிழ் மொழி மிகவும் பழமை வாய்ந்தது என தெரிவித்தார். தமிழ் மொழியின் மீது ஹிந்தி உட்பட எந்த மொழியையும் திணிக்க முடியாது என தெரிவித்த அவர், மனித சமூகத்திற்கு தேவையான கருத்துகள் திருக்குறளில் இருப்பதால் அனைவரும் திருக்குறளை ஆழமாக பயில வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். திமுகவினரின் ஊழல் பட்டியல் நாளை வெளியிடப்படும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவித்துள்ளார். திமுக அமைச்சர்களின் ஊழல் பட்டியல் April 14 வெளியிடப்படும் என கூறிய அண்ணாமலை தனது டுவிட்டர் பக்கத்தில் திமுக பைல்ஸ் என்ற பெயரில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் மறைந்த முதல்வர் கருணாநிதி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அவரது மனைவி துர்கா ஸ்டாலின், கனிமொழி எம்பி, முன்னாள் அமைச்சர் அழகிரி உள்ளிட்டோரின் படங்கள் உள்ளன. அமைச்சர் ரகுபதியின் படமும் அந்த வீடியோவில் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆந்திர மாநிலம் காளஹஸ்தி கோவிலுக்கு அருகே உள்ள கைலாசகிரி வனப்பகுதியில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் ஏராளமான மூலிகைச் செடிகள் மரங்கள் தீயில் கருகின. இந்த வனப்பகுதியில் அரிய வகை மூலிகைகள், பல்வேறு வகையான விலை உயர்ந்த மரங்களும், யானை, மான், சிறுத்தை, மயில் உள்ளிட்ட ஏராளமான வனவிலங்குகளும் உள்ளன. நேற்று மாலை கைலாசகிரி மலை பரத்வாஜ் தீர்த்தம் முக்கந்தி கோவில் அருகே சமூக விரோதிகள் சிலர் மது குடித்துள்ளனர். பின்னர் அங்கிருந்த சருகுகளுக்கு தீ வைத்துள்ளனர். தீ மளமளவென பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது. தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீயை கட்டுப்படுத்த முயன்றனர். ஆனால் தீயின் வேகம் அதிகமாக இருந்ததால் விடிய விடிய போராடி தீயை கட்டுப்படுத்தினர். நீலகிரி அருகே முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு சுற்றுலா பயணிகளுடன் சென்ற வாகனத்தை மறித்து காட்டு யானை தாக்கியதால் பதற்றம் ஏற்பட்டது. வனத்துறை வாகனம் மூலம் தெப்பக்காட்டில் இருந்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் சுற்றுலா பயணிகள் அழைத்துச் செல்லப்பட்டனர். அப்போது வழியில் கூட்டமாக நின்று கொண்டிருந்த யானைகள் பயணிகளின் வாகனத்தை துரத்தின. ஒரு யானை ஆக்ரோஷமாக வாகனத்தை தாக்கியதில் கண்ணாடி உடைந்தது. யானையை பார்த்த பயத்தில் சிறுவர்கள் அலறினர். இதையடுத்து அந்த யானை அமைதியாக வனத்திற்குள் சென்றது.